हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அம்மாக்கு வந்து ஆபரேஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்கள தினமும் உட்கார வைக்க சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா தினமும் ஒரு ரெண்டு தடவை வந்து இந்த மாதிரி உட்கார வச்சு அவங்களும் பாத்தீங்கன்னா கால் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க சோ இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வீக்கம்லாம் இருக்காது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாது உடனே ஆனா இவங்க கீழே வந்து எழுந்து நிக்கணுமா அவங்க நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் மாதிரி ஏதாவது வந்து இருக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வாக்கர்ஸ் வந்து அவைலபிளா வந்து இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் டெலிவரி போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்ல பார்த்துருந்தேன் அமேசான்லயும் பார்த்துருந்தேன் அதனால பாத்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்துருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய வயசானவங்க வந்து இருக்காங்க இந்த வார்டில் இன்னொரு ரூம்ல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட இருந்த அந்த மாடல்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு அந்த ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப பார்த்தீங்கன்னா பாரிஸில் தானே இருக்கும் இங்கே வந்து சென்ட்ரல் பக்கத்துலேயே தான் பாரிஸ் வந்து இருக்கு ஸோ பாரிஸில் கிடைக்காத ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தசாமி கோவில் வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த முருகப்பெருமான் கோவில் அந்த கோயிலுக்கு வெளியில் இருக்க இந்த கிளிப்பிங்ஸ் தான் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரி இந்த டைப்பர்ஸு இந்த பேஷண்ட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வந்து இருக்குது இந்த கோயிலை ஒட்டின மாதிரியே ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் வாங்கினா கொஞ்சம் விலை வந்து கூடவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா கடைசியிலலாம் நீங்கள் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கடையில் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு கடையில் வந்து நான் இந்த வாக்கர் வந்து அம்மாக்கு வந்து வாங்கியிருந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஒருவேளை தேவை இருந்தால் இந்த தெருவில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸு எஸ்பெஷலி ஃபார் டயப்பர்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க நான் டயப்பர் எல்லாம் வாங்குறது வந்து மெட்ப்ளஸில் வந்து வாங்குகிறேன் எம்ஆர்பியிலேருந்து நிறைய டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு வந்து ஒரு 350 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நேரத்தில் இங்கெல்லாம் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா அதை விட டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இங்க அட்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிஹெச்ல ஒருவேளை பேஷண்ட்டுக்கு டைப்பர்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலோ இந்த மாதிரி இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வேற ஏதாவது பேஷண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சாலோ இந்த தெருக்குள்ள வந்து பாருங்க ஒரு 4-5 கடை வந்து ஏறி இறங்குங்க உங்களுக்கு ரேட் வந்து கேட்டு பாருங்க உங்களுக்கு எந்த கடையில் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ கொஞ்சம் போக போக தான் உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாகுது ஃப்ரெண்ட்லலாம் ரேட் வந்து எல்லாமே கூட தான் சொல்கிறாங்க இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது முக்கியமாக இந்த பேஷண்ட்டுக்கு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது ஒருவேளை அவங்களால வந்து பேஷண்ட் வந்து எழுந்துக்கவே முடியாத நிலமையில் வந்து இருக்காங்க ரொம்ப ஓல்டேஜ் பேஷண்ட்ஸு இந்த மாதிரியான நிலமையில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் எல்லாம் கூட உட்காந்துக்கிட்டே போகிற மாதிரி நிறைய விதவிதமாக சார்ஜ் எல்லாம் கூட அவைலபிளாக வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ஸில் வந்து நீங்கள் வாங்கலாம் அதை தான் நீங்கள் உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ முக்கியமாக வாக்கர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா விதவிதமான ரகத்தில் வந்து நிறைய கடையில் வந்து நான் பார்த்தேன் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 650 இருந்து கிடைக்குது ஒரு சில கடையில் அந்த 650 ஐட்டம் 850 சொல்லி விற்கிறாங்க ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க 1800 1850 சொல்கிறாங்க அதுவே பார்கெயின் பண்ணதுக்கப்புறம் 1700 வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க ஒரு சில கடையில் 1600 கொடுக்குறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்டட் அந்த வாக்கர் ஐட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காஸ்ட்டுக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வாங்கியிருப்பேன் பாருங்கள் அதை நீங்கள் முழுக்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிய வரும் இது ஸ்டீல் இல்லையா வெயிட் கம்மியாக இருக்குமா
வந்தது நான் அவங்க என் கூட வந்தவங்க கிடையாது. எது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க சார். இது வந்து 650 ரூபாய். ஆ இது வந்து 1350 வரும். ஆ இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இது வந்து இம்பார்ட்டட் ஐட்டம் சார். இது வந்து அலுமினிய கலந்த ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஆ இது வந்து லைட் வெயிட். உங்களுக்கு தண்ணி பட்டா கூட உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிக்காது. இதுல என்னன்னா இப்படி மூவ்மெண்ட் பண்ணியே நடக்கும். ஓ லாக் பண்ணிக்கலாம். ஓ மூவ்மெண்ட் வேணானா நீ லாக் பண்ணிடலாம். ஆனா இதுல வந்து கொஞ்சம் இதுன்றதுனால கொஞ்சம் வெயிட் ஆகும். இதுல மூமென்ட்ல இந்த ரெண்டு வெரைட்டி தான் இருக்கு. வரதுலயே ரெண்டு தான். இது ஃபைவ்ல தருவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது மடக்கிறது சொல்லுங்களே ஒரு தடவை. சரி மறுபடியும் வந்தா வந்துடுது. இருக்கும்ல சரி சார். ஹைட் அப்படி பிரஸ் பண்ணி கீழ இருக்கு. அது இந்த டேபிள் மேட்ல எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. நீங்க 3ல வச்சீங்கன்னா மீதி எல்லாத்துலயே 3ல தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஹைட் வந்து சரிசமமா. எல்லாமே வந்து தனி தனியா பண்ணணும். ஆமா சார். ஒன்னு பண்ணா எல்லாத்துக்கும் ஆகாது. ஹைட் வந்து ஒன்னு ஏ பண்ணா அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஆ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் அம்மாவுக்கு வந்து இந்த வாக்கர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கடை வந்து ரெஃபர் பண்ணது கூட அந்த ஒரு வார்டில் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இன்னொரு கடை வந்து வச்சுருக்காராம். முன்னாடி வந்து இவர் இந்த சப்ளைலாம் பண்ணிகிட்டு இருந்தார் போல். அதனால் அவர் ரேட் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லியிருந்தார். அதனால் அவர் ரெஃபர் பண்ணியிருந்தார், இந்த கடைக்கு போங்க, உங்களுக்கு கரெக்டான ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்தக்கோட்டத்துக்கு எதிரிலேயே ஒரு கடை வந்து நான் பேசியிருந்தேன் நெட்டில் பார்த்துட்டு. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கடையில் சொன்ன ரேட்டை விட ஒரு 200-300 எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது. ஒருவேளை இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா நான் அந்த கடைக்கு போயிட்டு நான் அந்த ரேட்டு கொடுத்து நான் வந்து வாங்கியிருப்பேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து அதிகமாக சொல்லி அதில் ஒரு 100 ரூபாவோ ஒரு 150 ரூபாவோ குறைக்கிற மாதிரி குறைச்சா கூட இங்கே இவங்க சொன்ன ரேட்டை இவங்ககிட்ட வாங்கின ரேட்டை விட கூடவாக தான் இருந்தது. அதனால் இந்த பாரிஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்குற ரேட்டு வந்து இன்னொரு கடையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 கடையாவது ஏறி இறங்குங்க. அதுக்கப்புறம் ரேட் எல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் அங்கே அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து பேசி பாருங்க. ஒரு சில நேரத்தில் பேசுறதுனால நமக்கு இந்த மாதிரி வந்து கம்மி ரேட்டில் வந்து எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஒரு சில நேரத்தில் நம்ம பேசுறதுனால கன்ஃபியூஷன் தான் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடை ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ முக்கியமாக குவாலிட்டி வைஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லோ குவாலிட்டி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்ல ரேட்டுக்கு ஹை ரேட்டுக்கெல்லாம் கூட சொல்லி வித்துடுவாங்க உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி. இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட க்ரியேட் ஆகும். ஆனால் ஒரு சில கடையில் இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், சொன்னால் அந்த சொன்ன ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு 50 ரூபாய் கூட கம்மி பண்ணலை. ஸோ மற்ற கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1350 பொருளையே 1850 சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணால் ஒரு 150 அப்படி வந்து கம்மி பண்ணுறாங்க, உங்களுக்கு 1700 வாங்குற மாதிரி வருது. அதே பொருளை தான், அதே மாதிரியான நல்ல இம்போர்ட்டட் ஐட்டம், நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை தான் நான் இப்போ வந்து இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கேன். 1350 தான் வாங்கியிருந்தேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயப்பர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குது. ஸோ விதவிதமான ரகம், விதவிதமான சைஸில் வந்து டயப்பர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக வந்து இருந்தது. அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து வாங்கி பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கந்தக்கோட்டம் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த யுட்ரன்சல்ஸ் கடை வந்து இருக்குது. இந்த கடை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த மாதிரியான பொருள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டாயான் தவா, அதுக்கப்புறம் வந்து தோசை சட்டி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், வெளியில் கிடைக்காத ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ்லாம் கூட கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பித்தளை ஐட்டம்
ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் இந்த கந்தக்கோட்டம் சுற்றி இருக்க இந்த கடைகளெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்க சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நான் உள்ளுக்குள்ளெல்லாம் நான் போனதில்லை. ஸோ நான் இந்த அம்மாவுக்கு இந்த வாக்கர் மட்டும்தான் வாங்கணும்னு போயிருந்தேன், அதனால் அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஆனால் வர வழியில் நான் இது எல்லாத்தையும் கூட நான் கேப்சர் பண்ணி நான் உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் இந்த கடையில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாரிஸை பொறுத்த வரையும் எந்த பொருள் வேணும்னா கூட நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கிடலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கெல்லாம் சீர்வரிசை வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கிளம்பி பாரிஸ்க்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் முழுக்க வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. முக்கியமாக நம்ம கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு சில விசேஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் கூட டிஃபன் பாக்ஸஸ் வந்து நிறையவே அவைலபிளாக வந்து இருக்குது. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் இந்த கந்தக்கோட்டம் இந்த முருகன் கோவிலை சுற்றி தான் நிறைய கடைங்க வந்து இருக்குது. முக்கியமாக நான் கூட எங்கள் வீட்டு பூஜைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி வந்து இந்த பித்தளை சாமான் எல்லாம் கூட நான் இந்த தெருவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தளை ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்ட்லி தான், பட் இங்கே வாங்குறப்ப கொஞ்சம் வெளியில் வாங்குறத விட கொஞ்சம் விலை கம்மியாக வந்து கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஜிஹெச்சில் தான் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஜஸ்ட் நான் நடந்தே போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மிஞ்சி போனால் ஒரு கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ முக்கியமாக இந்த கடையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்புக்கெல்லாம் கூட வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூட ஜூசஸ் எல்லாம் கூட நான் குடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஜிஹெச்சுக்கு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வந்து போகும், அந்த ரோடு பேர் தான் ஈவினிங் பஸார் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா இந்த குடோன் ஸ்ட்ரீட் இந்த கோவிந்தப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு போக தேவையில்லை. நீங்கள் இங்கேயே வந்து முன்னாடியே வந்து நீங்கள் போகிறப்ப இந்த கந்தக்கோட்டம் கோவில் வந்து வரும். அந்த கோயிலை சுற்றி தான் இந்த கடைங்க எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பாரிஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடைங்க தான் இருக்கும், அதில் ஒரு சிலது ரீட்டைல் கடைங்கெல்லாம் கூட இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எப்படியாப்பட்டவங்களுக்கும் எப்படியாப்பட்ட ரேட்டில் எப்படியாப்பட்ட குவாலிட்டி வேணும்னாலும் நம்ம பாரிஸில் வந்து வாங்கலாம். ஸோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறத விட உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கிடைக்கிது. என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் 4 பேர்கிட்ட விசாரிக்கணும், ஒரு 4-5 கடை வந்து ஏறி இறங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குறப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு பொருளை வந்து வாங்க முடியும். ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும், உங்களுக்கு எந்த ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பாரிஸ்க்கு வந்து வரலாம். முக்கியமாக உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் ஏதாவது தேவைப்படுதா, ஈவன் சூட் கேசஸ் தேவைப்படுதா, உங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ் ஏதாவது தேவைப்படுதா, ஈவன் ஸ்கூல் ஷூஸ் தேவைப்படுதா, எது தேவைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாரிஸ்க்கு வந்து வந்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களுக்கு தேவைப்படுற இந்த கலர் பென்சில்ஸ், அந்த பெயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் தனித்தனியாக வந்து இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய வந்து நான் பாரிஸில் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறப்பெல்லாம் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எட்டில் வந்து இது சரி தாண்டில் உண்டா, தீண்ட்லனே காஸ்ட்லி ஐட்டமும் இம்போர்ட்டட் ஐட்டம்ட்டா அண்ட் செக் చేసి తెచ్చినా ఇది ఎంత డబ్బులది ఇది ఒక అంగిట్ల 1800 చెప్పినాడు కొంచెం లాస్ట్ లో పోతే 1400 కి చెక్ ఇది నడుస్తావా. ஸோ இந்த வாக்கர் வந்து வாங்கிட்டு வந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஃபிசியோ தெரபிஸ்ட் வந்து வந்திருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எழுப்பி நிற்க வச்சுருந்தாரு. இந்த மாதிரி தினமும் ஒரு 5 நிமிஷமாச்சு நின்று பழகுங்க, இப்போ உடனே வந்து நடக்க முடியாது, இந்த மாதிரி நின்று பழகுங்க, இந்த வாக்கர் வந்து உங்களுக்கு உபயோகப்படும் சொல்லிட்டு போயிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர் வந்து இப்போ வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து இல்லை. ஸோ அவங்க வேலை அவங்களே பார்த்துக்கிட்டா கொஞ்சம் வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.